நேசம் நேயர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இதயம் சார்ந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து மிக முக்கியமாக அதிக இரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டிஸார்டர். இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இதுக்கு என்ன காரணங்கள் என்பதையும் நான் விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம காணொலிகளை போகலாம். இயல்பான இரத்த அழுத்தத்தை நம்ம 120/80 சொல்கிறோம், அதுதான் நார்மல் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். 120 mm/Hg. ஓகே, இது வந்து 80 mm பாதரச அளவீடுகளில் 120 mm/Hg. இப்போ ஹெச்ஜினா பாதரசம் எம் இருக்கணும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறோம், இது சிஸ்டோலிக்கா டயஸ்டோலிக்கா? இது சிஸ்டோலிக் ப்ரெஷர்னு பேர். ப்ரெஷர் சிஸ்டோலிக் ப்ரெஷர்னு பேர். இது வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர். அப்படின்னா இப்போ வந்து இதயம் வந்து சிஸ்டோலிக்னா சுருங்குது, இதயம் சுருங்குறதுன்னு பேர். இதயம் சுருங்குறது பண்ணது சிஸ்டோலிக்னு பேர். அப்போ இதயம் சுருங்கையில் என்ன நடக்கும், என்ன நடக்கும், பிளட் வந்து நிறைய பம்ப் பண்ணும். அப்போ வந்து ரத்த குழாய்கள் அழுத்தம் எப்படி இருக்கும், அழுத்தம் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அப்பதான் அடுத்து ரத்தம் கான்ட்ராக்ஷன், அதாவது ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்கும், ரத்த அழுத்தம் குறையும். அது நார்மல் இருக்கு. 80/120 mm இருக்கு. இது வந்து நார்மலா வேர்ல்டு வைடு இது பைக் இருந்தீங்கன்னா நார்மலான மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்க ஓடுறீங்க அப்ப எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். மாடி பிடிக்கிறீங்க எப்படி இருக்கும், டென்ஷனா இருக்கீங்க எப்படி இருக்கும். ஓகே, அப்ப இதெல்லாம் வந்து அப்பப்ப டெம்பரவரியா நம்ம இதயம் செய்கிற ஏற்பாடு தான் என்னது, இது டெம்பரவரி ஏற்றத்தாழ்வுகள். நீங்க அந்த செமத்தில் ரொம்ப ஓடிட்டு போயிட்டு இப்ப செக் பண்ணிட்டு செக் பண்ணீங்கலாம் பிபி அதிகமா இருக்கிற மாத்திரம் கிடையாது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து நார்மலா, அதாவது ஜஸ்ட் நீங்க நல்லா ஓய்வெடுத்து காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிச்சு பாத்ரூம்லாம் போயிட்டு நீங்க பிபி செக் பண்ணல, அதுதான் கணக்கெடுப்பு. ஈவினிங் பண்ணுறீங்க, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிப்பீங்க, ஆஃபீஸ் போயிட்டு இருப்பீங்க, அப்போ டென்ஷன் ஆகி கொஞ்சம் கூட வச்சிருக்கலாம், அது கணக்கு இருக்காது. ஒரு பிரச்சனை சொன்னால் மீட போய் பார்க்க வேண்டியதுதான். ஜென்ரலாக செக்அப் பண்ணுறாங்க, காலில் பார்க்கறது நல்லது. அப்போ இதயம் வந்து என்ன பண்ணுது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி அது வந்து செயல்படுகிறது. ஓகேயா, அது ஒன்று. அடுத்து வந்து வேற என்ன காரணம் இருக்கலாம், இந்த ரத்த அழுத்தம் வந்து நான் சொன்னேன் சூழ்நிலைக்கு ஏற்பாக ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆனால் அன்யூஸ்வலாக அதிகமாக இருக்கக்கூடாது. அன்யூஸ்வலா ஹை, அன்யூஸ்வல் லோ அப்படின்னு தான் டேஞ்சர். அன்யூஸ்வலா தான் இருக்கக்கூடாது, ஏறத்தாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இதில் ஏதாச்சும் வேற உறுப்பில் பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், என்ன பண்ணும், இதையும் வந்து வேலை செய்யும். அப்போ பிளட்டை பம்ப் பண்ணி நிறைய அனுப்பும். இப்போ கிட்னி ஃபெயிலியர்னு வச்சுருக்கோம், கிட்னி ஏதாச்சும் ப்ராப்ளம் வச்சுனாக்க ரீனல் டிஸ்பென்ஷன் அப்போ ஹைபிபி அதிகரிக்கும். அப்போ கிட்னியை சரி பண்ணீங்கன்னா சரியாக போயிடும். ஓகேயா, இப்போ என்வரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஹை சால்ட்டு, சால்ட் எடுத்துக்கிறது, ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ஒபிசிட்டி, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இது மாதிரி காரணங்கள்லாம் கூட இது மாதிரி ஹைபிபி வரும். இப்போ ஹைபிபி வரும் என்னென்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இந்த ஹைபிபி இப்போ பிளட் ப்ரெஷர் வந்தாலே கொஞ்சம் உடம்புக்கு டைம் கொடுக்கணும், 1 மினிட்டாக போயிட்டு மாத்திரை எடுத்து சாப்பிடாது. ஏன் மாதிரி சாப்பிட சொன்னால், வேறு உறுப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு சொன்னால் ஹார்ட் நிறைய பம்ப் பண்ணும். ஏன் பம்ப் பண்ணு சொன்னால், நிறைய பிளட்டை பம்ப் பண்ணி அங்கே என்ன பண்ணணும், அங்கே அந்த அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகும். அங்கே விட்டமின்ஸ் மினரல்ஸ், அங்கே கால்சியம், மெக்னீசியம் இது மாதிரி போன்ற பொருள் எடுத்து போயிட்டு ரீசீவ் பண்ணுறதுக்காக. வேண்ட ஒரு பேஷண்ட் வந்தார், என்ன பண்ணு சொன்னால் அவருக்கு வந்து பிபி அதிகமாக, ரொம்ப பிபி இருக்கு. உடனே டாக்டர் வந்துச்சு, எழுதி குத்தாச்சு, பிபி குறையுது மாத்திரைன்னு சொல்லிட்டு. இவர் கொஞ்சம் சேஃப்டியாக கேட்டார், எங்கள் மாத்திரை சாப்பிடுங்க, ஒரு 3-4 days டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடம்புக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு டைம் கொடுத்துட்டு. அப்புறம் அவர் ஹிஸ்டரியை கேட்டால் அதுக்கு முன்னிக்க போயிட்டு அப்படின்னா கை டெஸ்ட்டுக்கு போயிருக்காரு, எங்கே அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ஐ டெஸ்ட் போயிருக்காரு. அப்போ ஏதோ சம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த இதில் இந்த ஹோலில் ஏதோ இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோலில் இன்ஜெக்ட் பண்ணி நீடு ஏற்றுவாங்க தெரியுமா, இதில் அடைப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த அடைப்பு ஏற்றணும், அடைப்பு நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணி தண்ணி ஊற்றுனா தண்ணி இங்கே வரணும், அது மாதிரி தேவோ டெஸ்ட் சம் டெஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது அவங்களுக்கு, அந்த குள்ள குத்தையில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு சார். அப்போ நான் சொன்னேன், அடையமாக வந்து ஹார்ட் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் சரி பண்ணுறது கூட வேகமாக இருப்பணும், அதனால கியூ 3-4 days டைம் சொல்லி 3 நாள் கழிச்சு போய் செக் பண்ணி பார்த்தா டீசல் நார்மல். ஒருவேளை ஒரு மாத்திரை சாப்பிட்டு நல்ல வேலை ஒரு புத்தி செலுத்தினா மாத்திரை வாங்கிட்டு சாப்பிடாம விட்டார்,
ஓகே அப்போ வந்து நார்மல் ஆயிடுச்சு. அப்ப இது மாதிரி நீங்க வந்து ஒவ்வொன்றையும் இந்த என்ன காரணங்கள் என்ன அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உடம்புக்கு டைம் கொடுக்கணும். எடுத்த உடனே மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. ஓகேயா? ஸோ இது மாதிரி அந்த உயர் ரத்த அழுத்தம் வந்துட்டு சொன்னால் நீங்க வந்து ஜஸ்ட் அதை ஸ்டடி பண்ணிட்டு ஒரு 1 வீக் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு என்ன பார்த்துக்கிட்டு எதனால வந்துச்சு அப்படிங்கிற காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பிபியை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா D20 எக்ஸ்ட்ரா 6 H7 P6 இதை போட்டாலே உடம்பு காம் டவுன் ஆயிரும், உடம்பு என்ன ஆயிரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். ஓகே அடுத்து லீவ் 3 5 மினிட்ஸ் இது வந்து உடம்பு உடனே குறைக்கக்கூடியது. லீவ் 3 5 மினிட்ஸ் இதை வந்து குறைக்கும். அடுத்து வந்து அடுத்து வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு, வேற ஏதாச்சும் வேற வேற ஆர்கன்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு இந்த செரித்தல்ல ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் பிரச்சனை வரும், ரெண்டு வழி எஸ்டி தெரித்தல் போடணும். ஸோ இதை போட்டாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த புள்ளிகளை போட்டாலே நீங்கள் பிபி வந்து நார்மல் ஆயிரும். முதல் நாள் பார்த்துட்டு ரெண்டாவது நாள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு 3 நாள் போட்டு திருப்பி செக் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறைச்சி வரும். கொஞ்சம் வந்த உடனே ஒரு நல்ல நார்மல் வந்த உடனே என்ன பண்ணலாம், யூரின் லீவ் எடுத்து பேஷண்ட் அவ்வளோதான். அப்படியே அவங்களுக்கு வந்து சரியாக போயிடும். ஓகே அதனால பார்த்து நீங்கள் பண்ணணும்.